Welcome to Tamil Intelligence. Very happy to see you once again, guys. Isaac Thailia. This is part 2 video of Mission Learning Fretboard. Part 1 video, we will see how to memorize string names. We will see how to memorize the string names. I will tell you a little phrase. In the comment section, I mentioned it. I am so surprised. You phrase a phrase. You can see the phrase. So good. Thanks all. So, in the part 2 video, we will see how fretboard notes. இது எப்படி எழுதுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஆப்வியஸ்லி நீங்க பார்த்திருப்பீங்க சி டி இ எஃப் இந்த மாதிரிலாம் அடிக்கடி நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம இது எப்படி யோசிக்கலாம்னா, லெட்ஸ் சே 7 நோட்ஸ் அப்படின்னு நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க இல்லைங்களா. இது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஏ பி சி டி இ எஃப் ஜி, ஜிக்கு அப்புறம் ஹெச் போகாது. இதை நீங்க வந்து ஒரு சர்க்கிளில் இருக்கிற மாதிரி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். So, A, B, C, D, E, F, G, H, போகாதுன்னு சொன்னதுனால A, B, C, D, E, F, G. ஸோ இந்த சர்க்கிளில் இருக்குது. ஸோ இந்த மியூசிக்கல் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொன்னால் இந்த 7 மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு நடுவில் ஷார்ப்பு, ஃப்ளாட் அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேனே, அது என்னென்னு கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரெட்போர்டு எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது. தட் இஸ் நோன் அஸ் குரோமேட்டிக் ஸ்கேல். குரோமேட்டிக் ஸ்கேல்னோட என்ன பேர் பெருசாக இருக்குது, கஷ்டமான ஸ்கேலாக இருக்குமா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம பார்த்தோம் இல்லையா ஏபிசிடிஇஎஃப்ஜி, இதுக்கு நடுவில் நிறைய நோட்ஸ் எல்லாம் இருக்குது, விச் இஸ் ஆப்வியஸ்லி ஷார்ப், அந்த மாதிரிலாம் நிறைய நோட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து எழுதுனா குரோமேட்டிக் ஸ்கேல். ஸோ குரோமேட்டிக் ஸ்கேல் தெரிஞ்சால் மட்டும்தான் ஃப்ரெட்போர்டில் இருக்கிற என்னென்ன நோட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அதை வச்சு தான் நம்ம ஃப்ரெட்போர்டும் எழுத போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். நம்ம ஆப்வியஸ்லி முன்னாடி பார்த்த மாதிரி ஏபிசிடிஇஎஃப்ஜி இருக்குது, இதுக்கு நடுவில் நிறைய நோட்ஸ் இருக்குது, விச் இஸ் நோன் ஆஸ் ஷார்ப் ஆர் ஃப்ளாட். இப்போதைக்கு நம்ம ஷார்ப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லா நோட்ஸுக்கும் நடுவில் ஒரு ஒரு ஷார்ப் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏனா நெக்ஸ்ட் வந்து ஏ ஷார்ப் இருக்கும், அப்புறம் பி, அண்ட் தென் இட் கோஸ் லைக் தட். எல்லா நோட்டுக்கும் நடுவில் ஷார்ப் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு ரூல் இருக்குது, பிக்கும் இக்கும் ஷார்ப் கிடையாது. ஸோ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிக்கும் இக்கும் ஷார்ப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது கூட யோசிச்சுக்கலாம். You feel funny about it. So, நான் வந்து அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஆரம்பத்தில், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிக்கும் இக்கும் ஷார்ப் கிடையாது. ஸோ நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஏ, அடுத்து வந்து என்ன இருக்கும், ஏ ஷார்ப், அண்ட் தென் பி. பிக்கு ஷார்ப் இல்லை நம்ம பார்த்தோம். ஸோ டைரக்ட்லி இட் கோஸ் டு சி, அண்ட் தென் சி ஷார்ப், தென் டி, டி ஷார்ப், இ, இக்கு ஷார்ப் இல்லைன்னு பார்த்தோம், தெர் இஸ் நோ ஷார்ப், அண்ட் தென் எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், அண்ட் தென் கோஸ் டு ஏ. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, ஆப்வியஸ்லி அது தட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ ஏ, ஏ ஷார்ப், பின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஏயோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இட்ஸ் ஏ ஷார்ப். நம்ம பியோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பின்னால் வந்து பார்க்கும்போது இட்ஸ் பி ஃப்ளாட். ஸோ ஏ ஷார்ப்பும் பி ஃப்ளாட்டும் ஒன்று தான். ஸோ பி, பிக்கு ஷார்ப் இல்லை, அதனால் சிக்கு ஃப்ளாட் வராது, அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிக்கு ஷார்ப் இல்லாதனால சிக்கு ஃப்ளாட் வரல. ஸோ சி, சி ஷார்ப், டி. இப்போ இந்த டியோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பின்னால் பார்த்தோன்னா இட்ஸ் டி ஃப்ளாட். ஸோ சி ஷார்ப்பும் ஒன்று தான், டி ஃப்ளாட்டும் ஒன்று தான். ஸோ திஸ் ஒன் இஸ் டி, டி ஷார்ப், இ. ஸோ இ ஃப்ளாட்டும் ஒன்று தான், டி ஷார்ப்பும் ஒன்று தான். ஈக்கு வந்து ஷார்ப் இல்லை, ஸோ எஃப்க்கு வந்து ஃப்ளாட் வராது. ஸோ பிக்கும் ஈக்கும் ஷார்ப் இல்லை, சிக்கும் எஃப்க்கும் ஃப்ளாட் இல்லை. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரெட்போர்டு எழுதுறதுன்னு பார்ப்போம், என்னென்ன நோட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஏ. நம்ம ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் வந்து ஏன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ திஸ் ஒன் இஸ் ஏ, ஓப்பன் ஸ்ட்ரிங் வந்து ஏ. இஃப் ஏ ஓல்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரெட் ஆஃப் த ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் இட் பிகம்ஸ் ஏ ஷார்ப். ஏக்கு அப்புறம் குரோமேட்டிக் ஸ்கேல் என்ன இருக்குன்னு பார்த்தோம், ஏ, ஏ ஷார்ப் பார்த்தோமா. ஸோ ஏ, நவ் இட்ஸ் ஏ ஷார்ப். நெக்ஸ்ட் ஃப்ரெட் போனீங்கன்னா பி, அண்ட் தென் பிக்கு ஷார்ப் இல்லை, யாரோ பி ஷார்ப்னு சொன்னீங்க, தட்ஸ் ஓகே, பிக்கு ஷார்ப் இல்லை, இட் கோஸ் டு சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, அண்ட் தென் yes you are right f, f sharp, g, g sharp, a.
ஸோ மியூசிக்கல் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 வரும், ஆனால் க்ரோமேட்டிக் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 12 தான் வரும். ஏன்னா ரெண்டு நோட்டுக்கு வந்து ஷார்ப் கிடையாது. ஸோ கரெக்டாக நம்ம 12th வரும்போது ஏ அந்த நோட் வந்து வரும். ஓப்பன் ஸ்ட்ரிங்கும் ஏ தான், 12th ஃப்ரெட்டும் ஏ தான். ஸோ அதனால தான் இங்கே டபுள் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ஹியர் இட் கோன் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் ஏ ஷார்ப், பி, சி, சி ஷார்ப், டி, இட் கோஸ் லைக் தேட். ஸோ வேற ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கலாம், டீல எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஸ்ட்ரிங் டி, ஃபர்ஸ்ட் ஃப்ரெட் டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், லைக் வைஸ் இட் கோஸ். ஓப்பன் இ ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெட் எஃப். ஸோ இந்த க்ரோமேட்டிக் ஸ்கேல் எழுதும்போது எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற ஒரே விஷயம் என்னவாக இருக்கணும்னா பிக்கு ஷார்ப்பில், இக்கு ஷார்ப்பில், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எழுதும்போது எப்படி எழுதணும்னா, ஸோ வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ் நீங்கள் இது எப்படி எழுதணும்னா, ஒரு லாங் சைஸ் நோட்டில் நல்ல ஒரு ஸ்பேசிங் விட்டு 6 ஸ்ட்ரிங்ஸை வந்து நல்லா நீட்டாக ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிட்டு, அண்ட் தென் யூ ஹேவ் டு புட் ஆல் த ஃப்ரெட்ஸ், இந்த ஃப்ரெட்ஸ் போட்டுட்டு, அண்ட் தென் யூ ஹேவ் டு ட்ரா த இன்லேஸ். 3, 5, 7 இருக்கும், 9 அப்புறம் 12th ஃப்ரெட் டபுள் டாட்ஸ், 14th ஃப்ரெட் வரைக்கும் ஃப்ரம் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் நீங்கள் எழுதுறது பெஸ்ட். காமனாக அப்படி தான் எல்லோரும் எழுதுவாங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட் நீங்கள் எழுதுறது ஒரு நல்ல ஒரு அட்வைசபிளான திங். வெளியே வந்து இபிஜிடி ஏஇ ஓப்பன் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஸ்ட்ரிங்ஸுக்கு இதுக்கு வெளியே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெட்ஸ் போட்டிருக்கீங்களே அதுக்கு மேலே ஒவ்வொரு இடத்துலையும் இக்கப்புறம் எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், இந்த மாதிரி மொத்தமாக நம்ம கிட்டத்தட்ட 14th ஃப்ரெட்ஸ் வரைக்கும் எழுத போகிறோம். நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலன்னா 12th ஃப்ரெட்டில் இந்த டபுள் டாட்ஸ் நம்ம வரைஞ்சிருப்போம் இல்லைங்களா, அங்கே கரெக்டாக இ, பி, ஜி, டி, ஏ, இ நம்ம ஓப்பன் ஸ்ட்ரிங் நேம்ஸ் வந்து கரெக்டாக இங்கே வரணும். இன்கேஸ் இங்கே வரல அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஹாவ் டு செக் இட் அண்ட் யூ ஹாவ் டு ரீரைட். ஸோ நெட்டில் ஆன்லைனில் இருக்குமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி இருக்குது, ஆனால் அதை நீங்கள் பார்த்து எழுதுறதில் அர்த்தமே இல்லை. ஸோ அதை பார்க்காம நீங்கள் எழுதுறது பெஸ்ட். இங்கே வந்தீங்கன்னா யூ கேன் ரிவார்ட் யுவர் செல்ஃப் வித் சம்திங் விச் யூ லைக். ஸோ பார்த்து வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி இந்த நோட்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், வி கேம் டு அன் எண்ட். இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ ஷோ யுவர் லவ் த்ரூ லைக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ், அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி க்வெஸ்சன்ஸ் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சியர்ஸ்.